Hi friends, இன்றைக்கு நாங்க சிம்பிளா ஒரு பர்த்டே கேக் எப்படி வீட்லயே செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாப்போம். முதல்ல பர்த்டே பேபி கேர்ளோட பேரை வெட்டி எடுப்போம். பேரை வெட்டி எடுத்துட்டாங்க. இப்ப கேக்குக்கு மேல வைக்கிறதுக்காக ஒரு முயல் செய்தெடுப்போம். Thank you.
இப்போ நாங்கள் முயலும் செய்துட்டோம். இப்போ இந்த பர்த்டே கேக்குக்கு தேவையான பட்டர் க்ரீமை அடிச்சிடுவோம். இந்த பட்டர் க்ரீம் செய்கிறதுக்கு நான் 250 கிராம் பட்டர் எடுத்துருக்கிறேன். முதல்ல பட்டரை ஒரு 3-4 நிமிஷம் நல்ல ஹை ஸ்பீடில் நல்ல க்ரீம் ஆகும் வரையும் பீட் பண்ணி கொள்ளணும். பட்டரோட டேஸ்ட்டுக்காக நான் வெனிலா சேர்க்குறேன், விரும்பினா நீங்களும் சேர்த்துக்கொள்ளணும். 250 கிராம் பட்டருக்கு நான் 500 கிராம் ஐசிங் சுகர் எடுத்திருப்பேன். ஐசிங் சுகரை சேர்க்கும் போது ஒருமிக்க சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க, அதுவும் பீட் பண்ணி கொண்டே சேருங்க. அப்போ தான் அந்த பட்டரோட ஐசிங் சுகரும் சேர்ந்து நல்ல க்ரீமாக வரும். ஐசிங் சுகரில் நிறைய கட்டிகள் இருக்கும், அதால் பட்டரோட சேர்க்க முதல் வடிவாக ஒரு தரம் அரிச்செடுத்து கொள்ளுங்க. இப்போ ஐசிங் சுகர் முழுவதும் சேர்த்துட்டேன், திரும்பவும் ஒரு 3 நிமிஷம் நல்ல ஹை ஸ்பீடில் பீட் பண்ணி கொள்ளுவோம். இப்போ நாங்கள் பட்டர் க்ரீமும் ரெடி பண்ணிட்டோம், வாங்க கேக்கை செய்ய தொடங்குவோம். இந்த பர்த்டே கேக் செய்கிறதுக்காக 20 சென்டிமீட்டர் விட்டமும் 4 சென்டிமீட்டர் உயரமும் உள்ள 4 பட்டர் கேக் செய்தெடுத்துருக்கேன். இந்த பட்டர் கேக் எப்படி செய்கிறதுன்றதுக்கான ரெசிபி ஏற்கனவே என்னோட சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், விரும்பினா நீங்களும் பார்த்துக்கொள்ளுங்க. இப்படி ஒவ்வொரு கேக்குக்கும் இடையில் நான் ஒயிட் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் விரும்பினா ஜாம் அல்லது பட்டர் க்ரீம் கூட வைக்கலாம். இப்போ நாங்கள் கேக்கில் வெளிப்பரப்பு முழுவதும் பட்டர் க்ரீமை பூசிக்கொள்ளுவோம். நீங்கள் பட்டர் க்ரீம் பீட் பண்ணும்போது க்ரீம் ட்ரையாக இருக்குமென்று சொன்னால் 2 டேபிள்ஸ்பூன் ஹெவி வீப்பிங் க்ரீம் சேர்த்துக்கொள்ளுங்க. ஆனால் அது கட்டாயம் இல்லை, உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. செய்கிற இந்த கேக்கோட மொத்த உயரம் 16 சென்டிமீட்டரும் விட்டம் 20 சென்டிமீட்டருமா இருக்கு. இதுக்கு நாங்கள் எடுத்திருக்கிற பட்டர் க்ரீம், அதாவது 250 கிராம் பட்டருக்கு 500 கிராம் ஐசிங் சுகர் எடுத்திருக்கோம். இதே அளவில் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த அளவில் நீங்கள் செய்கிற ஒரு கேக்குக்கு இந்த பட்டர் க்ரீம் சரியான அளவாக இருக்கும். இப்படி வடிவாக ஷேப் பண்ணி எடுத்துட்டு இந்த கேக்கை ஒரு 30 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுப்போம். இப்போ நாங்கள் இந்த கேக்கை கவ் பண்ணுறதுக்கு தேவையான ஃபொண்டட்டை தட்டி எடுப்போம். இந்த ஃபொண்டட்டை தட்டும்போது ஓரளவு வட்டமாக வர மாதிரியே தட்டி கொள்ளுங்க, அப்போ தான் உங்களுக்கு கேக்குக்கு மேலே தூக்கி போட ஈஸியாக இருக்கும். அதோட கேக்கில் விட்டமும் உயரமும் சேர்த்து எத்தனை சென்டிமீட்டர் வருதோ அந்தளவு அகலத்தில் நீங்கள் தட்டின ஃபொண்டட்டும் இருக்கும். இப்போ நாங்கள் இந்த ஃபோண்டட்டை கேக்குக்கு மேலே கவர் பண்ணி கொள்ளணும். Thank you.
இனியாவோட பர்த்டே கேக் ரெடி ஆயிட்டு உங்களுக்கும் இந்த கேக் பிடிச்சிருக்குமான் நம்புறேன். நீங்களும் உங்களோட வீட்டு பர்த்டேகளுக்கு இப்படி ஒரு கேக் ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட சேனல்ல வேற பர்த்டே கேக்ஸும் அப்டேட் பண்ணிருக்கேன். அதோட லிங்க்ஸ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஆட் பண்றேன். விருப்பமண்டா நீங்களும் பாருங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம்.